அக்ஷயா தொலைக்காட்சி. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா. வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நாகை மாவட்டத்தில் வந்து ஒரு வித்தியாசமான தம்பதிகள். இவங்க பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்களால் பழங்காலத்தில் கொண்டு வரப்பட்ட நெல்களை வந்து 1000க்கும் மேற்பட்ட நெல்களை வந்து இப்போ இவங்க திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் அவங்க பல்வேறு விருதுகள்லாம் பெறப்பட்டிருக்காங்க. மேடம், உங்களுடைய பேர் என்ன மேடம்? சார், உங்கள் பேர் சரவணகுமரன். சார், நீங்கள்? கருப்பம்ல சிவாஜி. சரவணகுமரன், அறிவர் பாரம்பரிய விதை வகி, குரவப்புளம், வேதாரண்யம் மட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம். எங்களோட விதை பண்ணையில் வந்து 1500 பாரம்பரிய நெல் ரகங்களை வந்து சேகரிச்சுட்டு இருக்கோம். எப்பயும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட விதை பண்ணையிலேருந்து சேமிக்கக்கூடிய நெல் ரகங்கள் போக மீதம் இருக்கிற எல்லா நெல் ரகங்களையும் அரிசியாக்கி அதை வந்து நாங்கள் உணவாக பயன்படுத்துவோம். அதாவது காலை நேரங்களில் வந்து டிஃபனுக்காக சில ரகங்கள், அதாவது வடுமுழுங்கி, மணல்வாரி, குள்ளக்கார், குருவிக்கார், இந்த மாதிரியான குடவாழை ரகங்கள், இந்த மாதிரியான மோட்டார் ரக அரிசிகளை வந்து டிஃபன், அதாவது இட்லி, இடியாப்பம், புட்டு, தோசை, இந்த மாதிரி கூழ் கஞ்சி இதுக்கெல்லாம் கருப்பு கவுனா இந்த மாதிரி கஞ்சி வகைகளுக்கு பயன்படுத்திக்குவோம். மதியத்தில் வந்து கொஞ்சம் வெள்ளை ரகங்கள், கொஞ்சம் சன்ன அரிசிகள், தூயமல்லி, சீரகச்சம்பா, சொர்ணவாரி, இந்த மாதிரி இழுப்பு பூச்சம்பான்னு நைஸ் ரகம், அதாவது சன்ன அரிசிகளாக வந்து அதை பயன்படுத்திக்குவோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா வடித்து சாப்பிட்றது. அது வந்து இந்த கஞ்சியை வந்து நாங்கள் வந்து அதில் கொஞ்சம் மிளகு சீரகம்னு போட்டு அந்த கஞ்சியை வந்து நாங்கள் வந்து அது வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவோம். அது வந்து நம்ம மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு, அந்த பருவ வயதில் உள்ள பெண்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப நல்லதாக இருக்குது. இப்போ எங்களோட ஊரில் வந்து நாங்கள் அதை ப்ரொமோட் பண்ணி இப்போ அந்த பெண்களுக்கான மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டோம். இன்னொன்று அந்த தவிடு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து இந்த ஒத்தடம் கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் அந்த தவிடெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முக்கியமாக வந்து பலகாரம். பலகாரம் வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த அரிசியில் தான். இப்போ வந்து மணப்பாறை முறுக்குனா கள்ளிமடையான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லட்டு செய்கிறதுக்கு வந்து இழுப்பப்பூ சம்பா அரிசியை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி வந்து சில வாசனை உள்ள அரோமெட்டிக் அரிசிகளை வந்து நம்ம பலகாரத்தில் யூஸ் பண்ணுறப்ப அதோடய வாசனையே வந்து இது இதுலேருந்து செஞ்சதான்னு எங்கள் ஊரில் உள்ள பெண்கள் வந்து அதை கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால் இப்போ இதை வந்து இப்படி தான் நம்ம வந்து அரிசி உணவாக வந்து இந்த பாரம்பரியத்தை வந்து மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உணவாக நாங்கள் வந்து இப்போ எங்கள் வீட்டில் இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இப்போ அந்த அரிசி தான். இன்றைக்கி நடந்த இன்றைக்கி ஒரு வாணகம் மூலமாக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கு நடந்துச்சு. இன்றைக்கி அதில் சமைச்சது வந்து எப்படி பார்த்திங்கன்னா 1000 ரகமும் உள்ள அரிசியை தான் வந்து இட்லி இந்த மாதிரி டிஃபனுக்கெலாம் நாங்கள் வந்து செஞ்சோம். எல்லாருமே பாராட்டினாங்க. அந்த தோசையே வந்து வாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. அது இந்த மாதிரி உணவாக நம்ம கொண்டுட்டு போகிறது மூலயமா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். இதை நம்ம சத்துணவாக வந்து மாவு, சத்து மாவு இந்த மாதிரி நம்ம ப்ரொமோட் பண்ணால் கூட அது நல்லாயிருக்கும்.